గణేశ చరణం శరణం గణేశ, గణేశ చరణం శరణం గణేశ. உலகெங்கும் வாழும் சொஸ்திக்கு நீ அன்பர்களே, என் நெஞ்சம் நிறைந்த மகர ராசி அன்பர்களே, நல்லா இருக்கீங்களா? எல்லாமல்ல விநாயக பெருமானுடைய அனுகிரகத்தினாலே நீண்ட ஆயுள் நிறைந்த செல்வம், பூரண மனநுறையோடு நீங்க வாழ்வாங்க வாழணும். அதற்காக பிரார்த்தனை முடிக்கிறேன். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன், உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய இதயம் கணித்த 2024 ஏப்ரல் மாத நல்வாழ்த்துக்கள். மகர ராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை அடுத்து குரு பகவான் தரப்போகிறார். அந்த குரு பகவான் இப்பொழுது உங்களுடைய பஞ்சமஸ்தானத்தை பார்த்து நகர்ந்து இருக்க, அதுவே நல்ல விஷயம். அடுத்த மாசம் குரு பகவான் பஞ்சமத்தில் அமர்ந்து உங்களை பார்க்க போகிறார் அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம். அவர் பஞ்சமத்தை நோக்கி நகர்வதே உங்களுக்கு நல்ல நல்ல செய்திகளை கொண்டு கொடுக்க ஆரம்பிச்சு. மகர ராசிக்காரர்கள் வாழ்க்கையில என்ன என்ன எதிர்பார்க்கிறீங்களோ அந்த நன்மைகள் எல்லாம் இப்ப கைகூடி வர ஆரம்பித்து விடும். காரணம், குரு பகவான் ஒரு காரணமா இருக்க போற. ஆகவே அடுத்த மாசம் குரு பெயர்ச்சி அப்படிங்கும் போது நீங்க இப்பவே அருகில் உள்ள தலங்களுக்கு சென்று அங்கு இருக்கக்கூடிய குரு பகவானை வழிபாடு செய்யணும். குரு பகவானுக்கு ஒரு வியாழக்கிழமை என்று உங்கள் பேர்ல அர்ச்சனை செய்து கொள்வதும் ஒரு வளமான வாழ்க்கையை இந்த மாதத்திலிருந்தே உங்களுக்கு உருவாக்கி கொடுத்தோம். உங்கள் ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவானும் உங்களுடைய லாபாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானும் இரண்டாம் இடத்துல ஒண்ணு சேர்றாங்க. இன்னொரு புறம் பார்த்தால் இரண்டுக்கும் 11 அதிபதிகள் இரண்டாம் இடத்துல ஒன்று சேர்றாங்கிறது மிகப்பெரிய விஷயம். இந்த 2-11 அதிபதிகள் ஒன்று சேர்வது நல்ல தன வரவை கொண்டு வந்து கொடுக்கும். 2-11 அதிபதிகள் இரண்டாம் இடத்துல ஒன்று சேர்வது என்பது மிகச்சிறந்த விசேஷம். பொதுவாக செவ்வாய் சனி சேர்க்கைங்கிறது அவ்வளவு சிறப்பான சேர்க்கை இல்லை அப்படின்னு சொன்னாலும், மகர ராசிக்காரர்களுக்கு அது வந்து இரண்டாம் இடத்துல அமர்வதுங்கிறது ஒரு நல்ல தன வருமானத்தை கொண்டு வந்து கொடுக்கும் போது நல்ல காசு கொண்டு வந்து கொடுக்கும். ஒரு வீடு வீட வாடகை கூட்டு வருமானம் வந்து சேரும். அப்படி ஒரு பல நல்ல விஷயங்கள் எப்படி வருமானம் எதிர்பார்க்கிறீர்களோ அப்படி நல்ல விஷயங்கள்ல உங்களுக்கு வருமானம் வந்து சேரும். சோ வருமானத்திற்கு குறைவில்லை, அது தெரியறது. அதே நேரத்தில் பாதகாதிபதியும் இரண்டாம் இடத்த அதிபதியும் ஒன்று சேர்றாங்க அப்படிங்கிற போது பேசுற பேச்சில கவனமா இருக்கணும். எந்த ஒரு வார்த்தையும் வாழ்க்கையில் பேசுவது கவனமா இருக்கணும் சார். ஒரு வார்த்தை வெல்லும், ஒரு வார்த்தை கொல்லும். நம்ம பெத்த பிள்ளைகிட்ட கூட ஒரு பேசுறோம் அப்படின்னா அந்த வார்த்தைகளில் கவனமா இருக்க வேண்டிய காலம் இது இல்லையா? அந்த வார்த்தையை நம்ம பேசுற வார்த்தைகள் தகப்பனுக்கும் பிள்ளைக்கும் இடையில பல இடங்களில் உறவுகள் சரியில்லாம போறது. அப்ப இந்த மாதத்தை பொறுத்தவரை வரைக்கும் நீங்க யார்த்த பேசினாலும் எங்க பேசினாலும், ஈவன் உங்க ஃபேமிலி லைஃப், உங்க ஒய்ஃப்ட பேசுறீங்க, உங்க ஹஸ்பண்ட பேசுறீங்க, யார்த்த இந்த மாதம் பேசினாலும் நீங்கள் பேச்சுல மட்டும் ரொம்ப கண்ணியத்தை கண்டுபிடிங்கள். கோபம் வேண்டாம். ஸ்லிப் ஆஃப் திட்டங்க பல வார்த்தைகளுக்கு உங்களை பேச வச்சு சிக்கல மாட்டி கொடுக்கும். நல்ல உறவுகளை கிடைக்கும், நல்ல வேலையை கிடைக்கும், நல்ல நட்பை கிடைக்கும். ஆகவே நீங்க என்ன பண்ணணும்னா பேச்சில் குணமா இருக்கு. இரண்டாவது விஷயம், வேலை எனக்கு எப்படி சார் கிடைக்கணும்னா நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய யோகம் இப்போ உங்களுக்கு இருக்கு. நீங்க என்ன பண்ணணும் கேட்டீங்கன்னா, கால பைரவருடைய வழிபாட்டை செய்ய. கால பைரவர் வழிபாடுங்கிறது மகர ராசிக்காரர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கொண்டு வந்து கொடுத்தோம். ஒரு செவ்வாய்க்கிழமையும் சனிக்கிழமையும் கால பைரவருக்கு அர்ச்சனை கொடுங்கோ, வேலை இல்லாத வாழ்க்கை நல்ல வேலை கிடைக்கக்கூடிய யோகம் உண்டாய. மூன்றாம் இடத்துல புதன் ராகு சுக்கரன் சூரியன் இந்த சேர்க்கை. ரொம்ப நாள குழந்தை பாக்கியம் இல்லாத வாழ்க்கை இப்ப நல்ல குழந்தை பாக்கியம் வந்து அமையும் போது. அதே போல இப்ப நிறைய பேருக்கு வந்து ஹெல்த் ரீதியா கழுத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், தொண்டையை சம்பந்தப்பட்ட பிரச்சனை, கழுத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனை, பாதங்களில் பித்தவெடிப்பு போன்ற பிரச்சனைகள், ஸ்கின் ப்ராப்ளங்கள், இதெல்லாம் கொஞ்சம் அடையாளம் காட்டும். ஹெல்த்தை பார்த்துக்கணும். மகர ராசிக்காரா ஹெல்த்தில் கான்சென்ட்ரேட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. உங்களுடைய பேச்சு, உங்களுடைய கம்யூனிகேஷன், நீங்க போடுற அக்ரிமெண்ட்ஸ், மகர ராசிக்காரர் ரொம்ப எச்சரிக்கையா இருக்க வேண்டியது. அக்ரிமெண்ட்ல கையெழுத்து கொடுக்கும்போது, ஏன்னா மூணுல புதன் நீச்சம், சுக்கரனால நீச்ச பக்கம் பெறுகிறார். அப்படியே அக்ரிமெண்ட்ல கையெழுத்து கொடுக்கும்போது கவனமா இருக்கணும்.
உங்களுடைய வெல்விஷர்ஸ் ஆர் உங்களுடைய ஒய்ஃப் இவங்களோடு இவங்களை அருகில் வச்சுட்டு ஒரு ஆலோசனை கேட்டுட்டு அக்ரிமெண்ட்ல கையெழுத்து கொடுங்க, அது உங்களுக்கு நல்லது. அட்டமாதிபதி சூரியன் மூன்றாம் இடத்தில் இருக்கிறதுனால பலருக்கு வந்து அரசு தொடர்புடைய கம்யூனிகேஷன்ல சில ப்ராப்ளம் வரும். அதனால நீங்க வந்து எந்த ஒரு விஷயத்திலையும் அவசரப்பட்டு கையெழுத்து போடாம எந்த ஒரு அரசு அதிகாரியையும் பகைச்சுக்கிடாம இருக்கிறது உங்களுக்கு நல்லது. அவன் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கேது பகவான் ஒன்பதாம் இடத்துல இருக்கார் அப்படிங்கும் போது தெய்வ வழிபாடுகள் பெரிய வெற்றியை கொடுக்கும். ரொம்ப நாள் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு பிரகண்டாகக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலை எல்லாம் இப்போ உருவாகும். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் எஜுகேஷன் படிக்கக்கூடிய மாணவர்கள் நல்ல கான்சென்ட்ரேட் பண்ணி படிங்க. கல்லூரி கல்வி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் வந்தும், சிலருக்கு தடைகள் இருந்தால் அவர்கள் விநாயகர் அப்படிப்பட்ட நல்ல முன்னேற்றம் வந்துடும். அதே மாதிரி பெண்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய அலுவலகத்துல உடன் பணிபுரியக்கூடியவர்கள்ட்ட எச்சரிக்கையா இருங்க. அதே மாதிரி இளம் பெண்கள் பழகக்கூடிய நண்பர்களிடமும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய மாசமாக இந்த மாதம் இருக்கிறது. உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருகணும் அப்படின்னு சொன்னா நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் திருச்செந்தூர் முருகன் அவரை வழிபடுதும் எல்லா நன்மைகளும் நடக்கும். பொதுவா ஒரு மாசம் நல்லா இருக்கணும்னு சொன்னா அந்த மாதத்துல நம்ம ராசி அதிபதி நல்லா இருக்கணும். நம்ம ராசி அதிபதி சரி இல்லைன்னா நம்ம ராசி அதிபதியை நம்ம வழிபட்டாலே இந்த மாதம் நல்ல மாதமாக இருக்கும். இதை ஒன்றும் புரிஞ்சுக்கணும். இந்த ஏப்ரல் மாதங்கிறதுலாம் நமக்கு தமிழ் புத்தாண்டும் பிறக்கிறது. அப்ப குரோதி வருஷம் பல மாற்றங்களை உங்க ராசிக்கு கொண்டு வந்து கொடுக்க போறதுங்கிறதையும் நான் சொஸ்திக் டிவியில சொல்லியிருக்கேன், அதை நீங்க தெரிஞ்சுக்கணும். தமிழ் புத்தாண்டு வருகிற போது அந்த தமிழ் புத்தாண்டு நீங்கள் முறையாக வரவேற்று வழிபடணும். அதாவது அந்த கோயில்களுக்கு செல்வது, சென்று தெய்வ வழிபாடை மேற்கொள்வது என்பது தமிழ் புத்தாண்டில் அவசியம் செய்யணும். அப்படி செய்வது நமக்கு மிகுந்த நன்மைகளை கொண்டு வந்து கொடுக்கும். அந்த ஆண்டு முழுவதுமே நமக்கு நன்மையை தரும். அதனால நீங்க தமிழ் புத்தாண்டை வரவேற்பதற்கு தயாராகுங்கள். குரோதி வருஷம் பல்வேறு நன்மைகளை உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்க போறது அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க. படிக்கக்கூடிய மாணவர்கள் உங்களுக்கு படிப்புல சில தடைகள், படிப்பு விஷயங்கள் பிரச்சனை அப்படின்னு இருக்கக்கூடியவர்கள் பொதுவாகவே ஹயக்ரீவர் வழிபாடு செய்வது நல்லது. ஞானானந்தமயம் தேவம் நிர்மலம் ஸ்படிகாக்ருதம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் வாஸ்மகேந்திரம் இந்த மந்திரத்தை சொல்லிட்டு இருந்தாலே நமக்கு படிப்பு ரீதியான பிரச்சனைகள் விலகி நல்ல விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில முன்னேற்றங்கள் ஏற்படும். நம்ம பண்ணக்கூடிய பிசினஸ்ல நமக்கு தடைகள் இருக்கு, ஏதாவது சிக்கல் இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியவங்க நம்மளுடைய பிசினஸ் பண்ற இடத்துல ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் பூஜைக்கு ஏற்பாடு செய்வது நல்லது. வெள்ளிக்கிழமை மாலை நேரம் நம்ம அலுவலகத்துல வந்து பூஜை போட்டு அலுவலக ஊழியர்கள் எல்லோரையும் இருக்க வைத்து எல்லோருக்கும் பிரசாதம் கொடுத்து முறைப்படியாக வழிபட்டு கொண்டு வந்தா பிசினஸ்ல ஒரு நல்ல முன்னேற்றத்தை நம்ம பார்க்க முடியும். வேலையில் சிக்கல் இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் குலதெய்வ வழிபாடு செய்தாலே வேலையுடைய பிரச்சனைகள் தீர்வு. அப்படி ஏராளமான பரிகாரங்கள் சின்னஞ்சிறு பரிகாரங்கள் செய்து நம்ம வாழ்க்கையில உயர முடியும். ஆகவே இந்த மாதம் உங்கள் ராசிக்கு பல நன்மைகள் வரக்கூடிய மாதம் எடுத்துக்கோங்க. இந்த ராசி பலன் வந்து நான் பொதுவான ராசி பலன் தான் சொல்றேன். நமக்குன்னு ஒரு ஜாதகம் இருக்கும், அந்த ஜாதகப்படிதான் எல்லா பலன்களும் முழுசா நடைபெறும். அப்படி நமக்கு ஜோதிட ஆலோசனை வேணும், என் ஜாதகப்படி என்னோட வாழ்க்கை தெரிஞ்சு நினைக்கிறேன் சார் அப்படின்னு நீங்க ஜோதிட ஆலோசனை பெற விரும்பினால் எங்களை நீங்க தொடர்பு கொள்ளலாம். நேரடியாகவும் எங்களிடம் ஆலோசனை பெறலாம், அலைபேசி வழியாகவும் எங்கள் ஆலோசனைகளை பெறலாம். சென்னையில டிநகர்லயும் நந்தநல்லூர்லயும் எங்களுடைய ஆபீஸ் ரன் ஆயிட்டு இருக்கு. நீ உங்களுக்கு வந்து வாஸ்து ஆலோசனை வேணுமா, நியூமராலஜி அட்வைஸ் வேணுமா, சுப முகூர்த்தம் குறிக்கணுமா, திருமண பொருத்தம் பார்க்கணுமா, ஜாதகம் பார்க்கணுமா, எந்த வகையான ஜோதிட ஆலோசனையா இருந்தாலும் எங்களை கான்டாக்ட் பண்ணலாம். நீங்க கான்டாக்ட் பண்ணும்போது எங்களுடைய ஆபீஸ் போன் எங்கேஜா இருக்கு அப்படி இருந்துச்சுன்னா வாட்ஸ்அப்ல வந்து உங்க பேரை போட்டுக்கிட்டு உங்க ஊரை போட்டு எங்களுக்கு அப்பாயின்மெண்ட் வேணும் எழுங்க. எங்க ஆபீஸ்லயே உங்களை கான்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் டீட்டெயில் சொல்லுவாங்க. உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட காத்திருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் பேராசிரியர் டாக்டர் நங்கநல்லூர் பஞ்சநாதன். சர்வஜன சுகினோபவதி.